ஆல் இன்னைக்கு நம்ம ஒரு ஆனிவர்சரி கேக் எப்படி டிசைன் பண்ணலான்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஒயிட் சாக்லேட்டில் மேஜிக் ரெட் கலர் யூஸ் பண்ணி அதை நல்லா நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதில் ஹார்ட் ஷேப் சாக்லேட் மோல்டில் நம்ம அதை ஊற்றிட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அண்ட் நம்ம பண்ணி வச்ச ஹாட் சாக்லேட் அண்ட் ஃபாண்டன்ட்டில் கட் பண்ண ஹாட் ஷேப் ஃபாண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு கப்பல் ஒரு பேபியோடு இருக்கிற மாதிரி ஒரு எடிபிள் பிரிண்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அது ஷேப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போது நான் என்னோடய ஃப்ளேவர் வந்து ரோஸ் மில்க் கேக் தான். ஸோ அதில் நான் ரோஸ் மில்கை வந்து சோக் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் ஃபைனலி நம்ம கேக் ஃப்ராஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஒரு லேயரும் இந்த மாதிரி வச்சு அதில் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் லேயர் அது மேலே விப்பிங் க்ரீம், இந்த மாதிரி நம்ம எல்லா லேயர்லேயும் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கேக் ஸ்பாஞ்சில் நான் ரோஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால விப்பிங் க்ரீம் பிளெயின் விப்பிங் க்ரீம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுலேயுமே கூட ரோஸ் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலாம். பட் அது ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும்ன்ட்டு நான் ஸ்பாஞ்சில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு பிளெயின் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம கேக்கை க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 10-15 மினிட்ஸ் செட் பண்ணணும். செட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுக்கணும். அப்போ தான் கேக்கில் எந்த க்ரம்ஸும் இல்லாமல் நம்ம ஈவனாக அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் நான் அங்கங்கே ரெட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேச்சுலா வச்சே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைனலாக ஒரு ஃப்ராஸ்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதோட லுக் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம அந்த கட் பண்ணி வச்ச அந்த கப்பல் டாப்பர் அண்ட் ஹாட் சாக்லேட்டை நான் இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இப்படி லைனாக அலைன் பண்ணி வச்சுட்டேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஹாட் ஷேப் ஃபாண்டன்ட்டையும் நான் இந்த மாதிரி கேக்கில் அங்கங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த ஃபாண்டன்ட்டில் நம்ம சிஎம்சி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது மெல்ட் ஆகாமல் இந்த ஃபாண்டன்ட் அப்படியே நம்ம கேக்கில் ஸ்டிக் ஆகி இருக்கும். அண்ட் இந்த தீம்க்கு சூட் ஆகிற மாதிரியே ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி டாப்பர் நான் இந்த கேக்கில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே கொஞ்சமாக கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் அண்ட் ஹாட் ஷேப் ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸையும் நான் அங்கங்கே இந்த கேக்கில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக கேக் பாக்ஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.